திருப்பூர் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களை கை கால்களை படிக்க சொல்லி வற்புறுத்தும் ஆசிரியை மீது ஆட்சியரிடம் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர் தாராபுரம் என்ஜிஜிஓ காலனியில் உள்ள அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு ஆசிரியையாக கவுசி வித்யாலக்ஷ்மி பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த சில நாட்களாக பள்ளி மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்து வருவதாக புகார் எழுந்துள்ளது மாணவிகளை கை கால் பிடித்துவிட்டு மசாஜ் செய்ய சொல்லி வற்புறுத்துவதாக மாணவிகள் புகார் தெரிவிக்கின்றனர் அவ்வாறு செய்ய மறுக்கும் மாணவிகளை தகாத இடங்களில் கிள்ளுவதாகவும் குற்றச்சாட்டு இழந்துள்ளது மேலும் வெளியே சொன்னால் தேர்ச்சி பெறப்படாமல் செய்வேன் என்றும் மிரட்டியுள்ளார் எங்கள் ஸ்கூலில் வித்யாலட்சுமின்னு ஒரு மிஸ் இருக்காங்க அவங்க எங்களை ரொம்ப கை கால் அமுத்தி விட சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க பண்ண முடியாதுன்னு சொன்னால் கிள்ளி வைக்கிறது அடிக்கிறதுன்னு ரொம்ப டார்ச்சர் இருக்காங்க இதே நாங்கள் வீட்டில் போய் சொன்னதுக்கு வீட்டிலருந்து ஸ்கூலில் வந்து கேட்டால் எனக்கு மினிஸ்டர் சப்போர்ட் இருக்குது வெளியில் கட்சியிலேருந்து பேசுவாங்கன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க நீங்கள் ஸ்கூலில் வந்து வித்யாலட்சுமி அப்படிங்கிற ஒரு டீச்சர் வந்து தன்னை வந்து ரொம்பவும் டார்ச்சர் பண்ணுறதாகவும் அவங்களுக்கு வந்து டெய்லியும் முதுகு சொரிஞ்சு விடுறதும் கால அமைக்க விடவும் சொல்லியும் பாடங்கள் சரியாக நடத்துறதில்ல அப்படின்னு சொல்லியும் சொல்லிகிட்டு இருந்தா இதை வந்து நாங்கள் வந்து கேட்கலாம்னு சொல்லிவிட்டு போய் கேட்டால் சரியானபடி அவங்க பதில் கொடுக்கறதில்ல அதுக்கு இதுகுறித்து மாணவியரின் பெற்றோருக்கு தெரிய வந்த நிலையில் விளக்கம் கேட்டதற்கு தான் திமுக அமைச்சரின் உறவினர் என்பதால் யாரிடம் வேண்டுமானாலும் புகார் அளியுங்கள் என்றும் கூறியுள்ளார் இதனால் மன உளைச்சலுக்காலான பல மாணவிகள் பள்ளிக்கு செல்வதை தவிர்த்துள்ளதால் மாணவிகளின் கல்வி கேள்விக்குறியானதாக தெரிவிக்கும் பெற்றோர் இச்சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர் இதையும் வந்து நாங்கள் வந்து ஹெட் கிட்ட போய் சொல்லவோ அல்லது அதை பற்றி விசாரிக்க போனதுக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுறது பண்ணிக்கோங்க எனக்கு வந்து மினிஸ்டர் சப்போர்ட் நிறையா இருக்குது நாங்கள் வந்து எங்கே பார்க்கணுமோ நாங்கள் அதை பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சிஇஓ டிஓக்கெல்லாம் லெட்டர் அனுப்பிச்சுருக்குறோம் அது மேல் கொண்டு நடவடிக்கைகள் சீக்கிரமாக கிடச்சிதுன்னா பிள்ளையோட படிப்பு தொடர்றதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும்